வணக்கம் பிரதர், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரைசான் 7ல 4000 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா லேப்டாப் ஒன்று வந்திருக்கு நண்பா. இது பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4 hours பேட்டரி பேக்கப் நிற்குதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 8 கோர் ப்ராசரில் வந்திருக்கு. ஸோ இதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைசான் 7ல 4000 சீரிஸ், ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் DDR4, 512GB NVMe SSD, 14-inch டிஸ்பிளே. வெயிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ரொம்ப கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு 1 kg 1.5 kg அந்த மாதிரி தான் இருக்கும். லேப்டாப் கண்டிஷனும் நல்லா இருக்கும்டா. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நம்ம தரது பார்த்தீங்கன்னா 27,500 தரோம். ஸோ இதில் ஒரு குவாண்டிட்டி தான் இருக்குது. ஸோ வெப் டெவலப்பிங் அந்த மாதிரி கோடிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் ஆகும். ஸோ பாருங்கள் உங்களுக்கு நம்பர் அந்த லேப்டாப் தான் காட்டிகிட்டு இருக்காப்ல. ஸோ லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7ல 4000 சீரியஸுங்க. கோர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 கோர் ப்ராசரு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2GHz ஸ்பீடோட இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் DDR4 3200GHz ஸ்பீடுங்க. SSD பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 512GB சாம்சங்கில் NVMe SSD-ஓட வந்திருக்கு. AMD RADEON கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 512MB AMD RADEON கிராஃபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு. ஸோ லேப்டாப் நல்ல கண்டிஷன் நண்பா. இதில் ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. சிடைப் பிஎஸ்பி HDMI எல்லாமே வந்திருக்கு. வெயிட்டும் ரொம்ப கம்மி. ஸோ நண்பர்கள் எந்த அளவுக்கு குயிக்காக புக் பண்ண முடியும் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.